எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வைரமுத்து அவர்கள் எழுதிய திருத்தி எழுதிய தீர்ப்புகள் பற்றி ஒரு உரையாடல். பொதுவா இந்த வைரமுத்து அவருடைய இந்த புத்தகத்தை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புத்தகம் 1979 வெளிவந்துள்ளது, முதற் பதிப்பாக வெளிவந்துள்ளது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 23 பதிப்புகளையும் தாண்டி இது போய்கிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். அவ்வளவு சிறப்பு மிக்க சிறந்த கவிதைகள் இதுல ஆழ பொதிந்து செறிவான கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்குது. இந்த புத்தகம் வைரமுத்து அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பாடலாசிரியர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்த ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43 விதமான தலைப்புகள்ல கவிஞர் அவர்கள் கவிதை எழுதியிருக்காங்க. அதுல குறிப்பிட்ட சிலவற்றை மற்றும் நேரம் கருதி நான் எடுத்திருக்கேன். மரபு கவிதையிலிருந்து புதுக்கவிதைக்கு மாறியதுதான் ஒவ்வொரு கவிதைகளுடைய வளர்ச்சி. இந்த புதுக்கவிதை தோற்றம் வளர்ச்சியை நம்ம பார்க்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் தெரிஞ்சிருப்போம். அந்த மாதிரி மரபு கவிதையிலிருந்து புதுக்கவிதை மாறியத நம்ம கட்டுரை வடிவத்துல படிச்சிருப்போம். இவர் நம்ம வைரமுத்து அவர்கள் வந்து ரொம்ப அழகா தன்னுடைய கவிதை வடிவத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நேர்த்தியான கவிதை வரிகள். புதுக்கவிதை என்னும் போர்வாள் இலக்கண உரையிலிருந்து கவனமாகவே கலற்றப்பட்டிருக்கிறது. ஏனெனில் சுவர்கோழிகள் கூவி பொழுது விடியாது என்பதை போர்வாளுக்கு புரிந்தே இருக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகா மென்மையா கூற வரக்கூடிய கருத்துக்களை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நடத்துங்கள் அப்படிங்கிற தலைப்புல சுதந்திரம் இருக்குது என்பதற்காக எதை வேண்டாலும் செய்யக்கூடாது. இப்ப போர்வாள்ங்கிறது புதுக்கவிதைங்கிறது எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம் அப்படிங்கறதான் புதுக்கவிதை இல்லைங்களா. உள்ளத்துள்ளது கவிதை, நெஞ்சில் உருவெடுப்பது கவிதை அப்படின்னு சொல்லி புலவர்கள் மக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்துவதுதான் புதுக்கவிதைன்னு சொல்லிட்டாங்க. மரபு கவிதைங்கிறது ரொம்ப கஷ்டம், இலக்கணம் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் மரபு கவிதை அப்படிங்கிற நிலையை மாற்றி வந்ததுதான் புதுக்கவிதைன்னு சொல்லியிருக்கோம். அந்த புதுக்கவிதைக்கு ரொம்ப அழகா சுவர்கோழிகள் கூவி பொழுது விடியாது, வெறுமனே மரபு கவிதை மரபு கவிதைன்னு சொல்லிட்டு இருந்ததுனால மட்டும் கவிதை வளர்ச்சி அடையாது, அதனால புதுக்கவிதையும் வேணும், நெஞ்சில இருக்கக்கூடிய எல்லா விதமனையும் கவிஞர்கள் எல்லாருமே வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னவரு அடுத்த கவிதையிலே அழக ஒரு செக் வைக்கிறாரு. நடத்துங்கள் அப்படிங்கிற தலைப்புல என்ன சுதந்திரம்னு சொல்லிட்டாரு, கவிதைகளை எழுதுறது சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா சுதந்திரத்துக்கு ரொம்ப அழகா ஒண்ணு சொல்றாரு பாருங்க. வையுங்கள், தவறு செய்தால் தண்டனை உண்டு அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அழகா அவருடைய கவிதை வரிவுகள்ல கொடுத்திருப்பாரு. என்ன கொடுத்திருக்காருன்னு பாருங்கன்னா, எது வேண்டுமானாலும் பேசுங்கள், எது வேண்டுமானாலும் எழுதுங்கள், எது வேண்டுமானாலும் விமர்சியுங்கள், எது வேண்டுமானாலும் ஒட்டுங்கள், எது வேண்டுமானாலும் வாசியுங்கள், எது வேண்டுமானாலும் வரையுங்கள். ஆனால் ரொம்ப அழகானது, ஆனால் நாளை காலத்தின் விமர்சனம் உங்கள் பிணங்களை கூட தோண்டி எடுத்து வந்து தூக்கில் போடும் என்பது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும் என்கிறார் இல்லைங்களா. அதாவது உங்களுக்கு எழுத்து சுதந்திரம் இருக்குதுங்கிறக்காக புதுக்கவிதைங்கிறதுக்காக நீங்க எல்லாத்தையும் எழுதிடாதீங்க. நான் புதுக்கவிதையில சுதந்திரம்னு சொல்லிட்டேன், அதுக்காக நீங்க எல்லாத்தையும் எழுதிடாதீங்க, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன, தப்பு செய்த ஒருவனுக்கு நிச்சயம் தண்டனை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். தண்டனை என்பது அவன் செய்த தவறுகளை பொறுத்தது, அவன் செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்து எவனொருவன் தண்டனை, எப்படிப்பட்ட தப்பு செஞ்சாங்களோ அதுக்கு ஏற்ற தண்டனை இருக்கும். சில சமயம் நீ தப்பு செஞ்சுட்டு இறந்து கூட போயிடலாம், ஆனா உன்னோட இறப்பு கூட நிம்மதியான இறப்பா இருக்காது. ஏன்னா நீ தவறு செஞ்சுட்டேன்னா ஜனநாயகம் என்ன பண்ணும், உனக்கு தண்டனை கொடுக்கும், ஞாபகம் வச்சுட்டு நீ எழுது அப்படிங்கிறார். அதுக்கடுத்து வித்தியாச அண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு. மிகச்சிறந்த தொன்ம கதைகளை ரொம்ப அழகா வார்ப்பெடுத்திருக்காரு கவிஞர். அகலிகை, சகுந்தலை, மணிமேகலை என தமிழ் இலக்கியத்தை முன்னிறுத்திய கவிஞர், கொடிகளாம் நீங்கள், பாருங்க கொடிகளாம் நீங்கள், கொடிகள்தாம் ஆனால் கொம்பினை தேடி காற்றில் அடையும் காட்டுக்கொடியல்ல, இந்நாட்டின் தேசிய கொடி என்று தெரியப்படுத்துங்கள். பெண்களுக்காக ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க கொடி செடி அப்படின்லாம் சொல்றாங்க, நீங்க மரத்தை தேடி அலையக்கூடிய கொடிகள் இல்ல, நீங்க எப்படிப்பட்ட கொடி, தேசிய கொடி என்பதை தெளிவுபடுத்துங்கள். அள்ளிகளாம் நீங்கள், அள்ளிகள்தாம் நீர், அள்ளிகள்தாம்
வெளிச்சத்தை நம்பியல்ல, உங்கள் மகரந்தத்தின் கணத்திலேயே மலர்ந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட சிறந்தவர்கள் நீங்கள், அன்னங்கள் தாம், அன்னங்கள் தாம் நீங்கள் அன்னம். ஆனால் பாலிலிருந்து தண்ணீரை அல்ல, விஷத்தையே பிரித்தெடுக்கும் வித்தியாச அன்னங்கள் என்று பெண்களை வீறு நடை போட்டு வேற்று பாதையில் வெற்றி தரும் மகா சக்திகளாய் உருவப்படுத்துகிறார் கவிஞர். கவிஞர் வெறுமனே கவிதைகளை மட்டும் பேசிச் செல்லவில்லை, இலக்கியத்தை மட்டும் பேசிச் செல்லவில்லை, சமுதாயத்திற்கு அங்கமான பெண்களை பற்றி சொல்லுகிறார். அதுவும் அழகா அந்த தொன்ம கதைகளை எல்லாம், அகலிகையை பத்தி, சகுந்தலைய பத்தி, மணிமேகலைய பத்தி எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுறாரு பாருங்க. கொடிதான், ஆனா நீங்க தேசிய கொடி. அள்ளிதான், ஆனா தானா வந்து மலர்றது இல்ல, நீங்க உங்க மகரந்தத்திலேயே மலர்றீங்க. அன்னங்கள் தான், சும்மா பால்ல இருந்து தண்ணி எல்லாம் பிரிச்சுட்டு இருக்கிறது இல்ல, வித்தியாசம், விஷத்தையே பிரிச்செடுக்கிற வித்தியாசமானவர்கள் நீங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. அதுக்கடுத்து ஏழ்மை அப்படிங்கிற ஒரு விஷயம், எப்பவுமே கவிஞர் வைரமுத்து அவர்கள் நவீ எளிமையதான் நம்ம முன்னிறுத்தணும். அந்த மாதிரி ஏழ்மையினை வெளிக்காட்டும் நாகரீக எழுத்தாளன் நமது கவிஞர் என்பதற்கு மிகச்சரியான சான்றாக வாசிப்பாளனாக நான் உணர்ந்த ஒரு கவிதை இதுதான். என் கிராமத்து சகோதரி ஒரு கிழிந்த பாவாடைக்காரி, என் கிராமத்து சகோதரி ஒரு கிழிந்த பாவாடைக்காரி, கேட்கிறாள் இந்த வானமும் ஏன் என்னை போல் ஒட்டு போட்ட ஆடை உடுத்துகிறது என்று. இவர் எழுதிய கவிதை, என் கிராமத்து சகோதரி ஒரு கிழிந்த பாவாடைக்காரி கேட்கிறாள் இந்த வானமும் ஏன் என்னை போல் ஒட்டு போட்டு ஆடை உடுத்துகிறது என்று. இக்கவிதையின் தொடக்கத்தில் எப்படி எழுதுறாரு பாத்தீங்கன்னா, அந்தி பொழுது வர்ணிக்கிறார், அழகா அந்தி பொழுத வர்ணிக்கிறார். நிறைவுல உண்மையான அவருடைய உண்மையான அனுபவத்தை, யதார்த்த உண்மைய, ஏழ்மையின் வெளிப்பாட்ட எவ்வளவு அழகா நாசூக்கா அந்த பாவாடைக்கும் அந்த வானத்திற்குமான ஒற்றுமையை, அந்த ஏழ்மையின் வெளிப்பாட்டை எடுத்தாலும் பண்பிற்கு நிகர் எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கலைஞர்கள், சரிங்களா, கவிஞர்களுடைய ஏழ்மை. எப்பவுமே இப்ப நம்ம ஒரு ஆசிரியரா இருந்துட்டோம்னா சக ஆசிரியர்களை முன்னேறுவது சில இடங்கள்ல சில ஆசிரியர்களுக்கு பிடிக்காது. ஆசிரியர்னாவே மாணவர்கள் முன்னேற்றுவதுதான் அப்படிங்கறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை. ஆனா ஆசிரியர்களுக்குள்ள அந்தந்த துறைகள் சார்ந்து வெளிப்படுத்தும் பொழுது ஏதோ ஒரு அந்த குணம் வந்து குறைச்சுட்டே இருக்கும், இங்க முன்னேறிடுவானோ. விவசாயிகளிலிருந்து மேல்பட்ட அதிகாரிகள் வரைக்குமே அந்த இன்டர் டிபார்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம், அந்த மாதிரியான சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனா ஒரு கவிஞனா வைரமுத்து தன் சக கவிஞர்களை பத்தி, பாரதிய பத்தி உங்களுக்கு கவிராஜன் கரடியால் இருந்தெல்லாம் தெரியும், அந்த மாதிரி கவிஞர்களை பத்தி ஒரு கவிஞனை பாராட்டி எழுதிய பண்பு நலன் இல்லைங்களா, அதான் இங்க சொல்றாரு ஏழ்மை நிலையினையும். அதாவது கவிஞனானவன், கவிஞர்கள் அந்த காலம் தொட்டு இன்றைய காலம் வரைக்கும் கவிஞர்கள் ரொம்ப ஏழ்மையானவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற பண்பத்தான் சொல்றாங்க. அரசியல்வாதியுடைய ஆதிக்கத்தையும் இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே சாடுறாரு மெதுவா. வீடு பேரு அப்படிங்கிற தலைப்புல சொல்றாரு, வாடகை தர இயலாமல் வருகின்ற சண்டையால் இப்போது நான் இருப்பது 27வது வீடு. வாடகை தர இயலாமல் இன்றோ நாளையோ நான் இரும்பி இரும்பி செத்தும் நீங்கள் எனக்கு நினைவகம் அமைக்க எத்தனை வீட்டைத்தான் வாங்கி தொலைப்பீர்கள் அப்படின்னு ரொம்ப அழகான அந்த அவருடைய சொற்களால சொல்றாரு. நீ எத்தனை வீட்டைத்தான் வாங்குவ, சுத்தி சுத்தி பார்த்தா எல்லாமே உன்னோட வீடாவே இருக்குது, கடைசியா நான் செத்து போயிட்டேன்னா நீ எனக்கு நினைவகம் வேணா அமைப்ப, இந்த கவிஞர் அப்படின்னு சொல்லி நினைவகம் அமைப்ப. ஆனா நீ சம்பாதிக்கிறது எதுக்கு, இப்படிப்பட்ட கலைஞர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்றார். கலைஞர்களையும் வாழ வையுங்கள் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார். அதுக்கப்புறம் கவிஞர்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு முதலாளித்துவத்தை சொல்லாம இல்லைங்க, ரொம்ப அழகா முதலாளித்துவத்தை பேசுறாரு. ஒரு பிரளயம் உசுப்பலாமா அப்படிங்கிற தலைப்புல, இங்கே ஒரு கூலி கூட்டத்தை வளர்த்து விட்ட வர்க்கம் எந்த வர்க்கம், மாளிகை மனிதர்களே உங்கள் மனசாட்சிகள் எல்லாம் பொய் சாட்சிகளோ, மனசாட்சிகள் எல்லாம் பொய் சாட்சிகளோ, உங்களை வெட்கித்தான் இந்த நாட்டு ஜீவநதிகள் நீலக்கடலில் ஓடி விழுந்து உயிர் விடுகின்றன, நீலக்கடலில் ஓடி விழுந்து உயிர் விடுகின்றன, நில பிரபுக்களின்
மது கிணறுகளில் மது கிண்ணங்களிலோ சாராயத்தோடு சோடாவல்ல, பிரபுக்களின் மது கிண்ணங்களிலோ சாராயத்தோடு சோடாவல்ல, உழைப்பவன் வேர்வையே கலக்கப்படுகிறது. உழைப்பவர்களுடைய வேர்வைதான் அங்க சோடாவாக கலக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு முதலாளித்துவம் அந்த உழைப்பாளிகளின் சுரண்டல்களை ரொம்ப அழகா சொல்ற வேர்வை துளிகள் தான் அவர்களுக்கு சோடாக்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் போலி சாமியார்களை சொல்றாரு. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம நாகரீக வளர்ச்சியில இப்ப நம்ம எங்கெங்கயோ இருந்து எல்லாரும் ஒன்றிணக்கூடிய பண்பு அளவுக்கு நாகரீகமும் பண்பாடும் மேலோங்கிய விஷயங்கள்ல எவ்வளவுதான் நம்ம வளர்ந்துகிட்டே போனாலும் கூட இன்னும் அந்த பாலூத்தி பாம்பை கும்பிடுறதும் அந்த குழந்தை சிசுக்களை கொள்றதையும் நம்ம எத்தனையோ நாட்கள்ல செய்தித்தாள்களை படிச்சது உண்டு. வைரமுத்து ஐயா அவர்களும் பாலுக்கும் காவல் அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் இந்த போலி சாமியார்களை பத்தி. இங்கு பல துறவிகள் தம் மௌன விரதங்களை முத்தமொழி பேசித்தானே முடித்துக் கொள்கின்றனர். இங்கு பல துறவிகள் தம் மௌன விரதங்களை முத்தமொழி பேசித்தானே முடித்துக் கொள்கின்றனர் என்று சாமியார் என்ற பெயர் மட்டும் வைத்துக் கொண்டு திரியும் காம வெறியர்களை சுட்டி காட்டி இன்னமும் மூட நம்பிக்கையால் மக்கள் மூழ்கிக் கொண்டு இருப்பவர்களை எத்துணை கட்டுமரம் வந்தால் மீட்டெடுக்க முடியும் என்று ஏக்கத்தின் ஒளி வெளிப்படுத்துகிறார். எத்துணை கட்டு மரங்கள் வந்தா, இது எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் நான் சொல்லட்டும், எவ்வளவுதான் நாங்க பண்ணட்டும், இதுக்கு மேலையும் நீங்க மீண்டும் மீண்டும் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், எத்தனைதான் சிரமப்படுறது, நீங்க கொஞ்சம் பொறுத்துக்க மாட்டீங்களா, உங்களுக்கு இந்த சாமியார்களை பத்தி எவ்வளவுதான் சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறாரு கவிஞர். அதுக்கப்புறம் கவிஞர் மற்றொரு கவிஞனை புகழ்ந்து பாடுறதை விட சிறப்பு வேற எதுவும் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க ஒரு கவிஞன் நம்ம விட உயர்ந்துருவானோ அப்படிங்கிற பயம் ஒவ்வொரு கவிஞர்களுக்குள்ளயும் இருக்கும். சில சமயங்கள்ல பொறாமையும் கூட படுவாங்க. இந்த மாதிரி எந்த விதமான ஒரு சீர்கேடுகளுக்குள்ளும் வராதவர் கவிராஜன் கதைங்கிற ஒரு சிறப்பு மிக்க ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு, நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி திருத்தி எழுதிய தீர்ப்புகள் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல பாரதிதாசனை பத்தியும் விட்டு வைக்கல. அது மட்டும் இல்ல, கவிப்புலவர் கம்பனை பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு. இதுல சமூகம் ஒரு விதவையின் கூந்தலின் பூக்களை மட்டுமே புறக்கணிக்க முடியும். சமூகம் ஒரு விதவையின் கூந்தலில் பூக்களை மட்டுமே புறக்கணிக்க முடியும். அவள் கண்ணிலிருந்து இதயத்திற்குள் சொட்டும் கண்ணீருக்குள் யார் காவல் நிற்க முடியும்? எவ்வளவு அழகான வரிகள் பாருங்களேன். அவள் கண்ணீருக்கு யார் காவல் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வேணா நீங்க பண்ணாம இருக்கிறீங்களே, அவருடைய கணவரை நினைச்சு அழகக்கூடிய அந்த விதவைக்கு நீங்க என்ன பண்ணிட முடியும், உங்களால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்றாரு. சமுதாயம் அவளை சுத்தப்படுத்தியதாய் தன்னை அழகுபடுத்தி கொள்கிறது. அவள் விதவை, அவ பூ வைக்கல, பொட்டு வைக்கல, அப்படிதான் சாரி கட்டுறா, அப்படியே ஒடுங்கி இருக்கிறா அப்படின்னு சொல்லி எங்க ஊர்ல எல்லாம் அந்த கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி சமுதாயம் அவங்களை விற்பனிக்கலாம். ஆனா அவளுடைய இதயத்துக்கும் கண்ணுக்குமான ஒரு விஷயம்தான் அந்த கண்ணீர். அந்த கண்ணீரை ஆற்றா பெருக்கெடுக்கிறாளே, அவளுக்கு நீங்க என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்றாரு. விதவைகளின் அமாவாசை நெற்றிகளில் திலக நிலவுகள் தீட்டியுள்ளவன் நீ அல்லவா? திலகமாக தீட்டி இருப்பது நிலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமாவாசைங்கிறத அவர் எதுக்கு ஒப்பிடுறாரு? விதவைகளுக்காக ஒப்பிட்டு அதில் வரக்கூடிய நிலவு அவர்களை வைத்த பொட்டு அப்படின்னு சொல்றாரு. இயற்கைய மூட நம்பிக்கைக்கு சாட்டையடி கொடுக்கிறார் கவிஞர். எவ்வளவு அழகான ஒரு தீர்க்கமான சொற்கள் பாருங்க. கவிஞர் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய புல்வெளியில உட்கார்ந்து படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கான் ஒரு இளைஞன். அவனுடைய அந்த இளைஞனுடைய மனசாட்சியா இருந்து கலைமகள் என்ற தெய்வத்தை குறியீடா பயன்படுத்தி நாடகத்துடைய வடிவமாகவே அவர் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கலைமகளாக அவர் சொல்றார். என்ன கவிதைன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அழகா அந்த நாடக வடிவத்துக்குள்ள சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருப்பாரு. படிப்புக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கல, நான் இன்னும் என்னென்ன தேடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம்.
இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புகளுமே உன்னதமான தலைப்புகள். கவிஞர் சொல்லப்பட்டது ஒவ்வொன்றுமே மிக சாதாரணமான ஒரு வரிகளாவே சொல்ல முடியாது. இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா நிறைய பேசலாம், நிறைய சொல்லலாம். அந்த திருத்தி எழுதிய தீர்ப்புகள்ங்கிறது ஒரு முனைவர் பட்ட ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கருத்தான மிக்க கவிதைகள். அதுல ஒரு சில தலைப்புகளை நான் சொல்றேன் பாருங்களேன், அந்த தலைப்புகளை வைத்தே நாம் கவி பாடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. நடத்துங்கள், வித்தியாச அன்னங்கள், அந்தி, வெயில் மறைவு பிரதேசங்கள், உறக்கம் களைவது எப்போது, மயக்கம் தெளிவது எப்போது, இலக்கிய விபத்து, உரைப்பதற்கு ஒன்று உண்டு, விளக்கி வைக்க மாட்டார்கள், வடுகப்பட்டி முதல் பெரிய குளம் வரை, அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா ஒவ்வொரு தலைப்புகளா எடுத்துட்டு போய் கடைசியில தான் நான் சொன்னேன் அந்த நாடக கவிதையா சொல்றாரு, அவன் கலைமகளுக்கு பாடம் சொல்லி தருகிறான் அப்படிங்கிறதுல ரொம்ப அழகான ஒரு நாடக வரிகளாகச்சும், அதுக்கப்புறம் ஒரு மனிதகுமாரன் சிந்திக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தலைப்புகளுக்குள்ளையும் அற்புதமான சமுதாயத்திற்கு, பெண்களுக்கு, இந்த உலகத்திற்கு, இலக்கிய செல்வங்களுக்கு, இலக்கிய மாணவர்களுக்கு வேண்டுங்கிற அத்துணை அற்புதமான கருத்துகள் பொதிந்த இந்த திருத்தி எழுதிய தீர்ப்புகள்ங்கிற நூல் மிக சாதாரண நூல் இல்ல, மிக அற்புதமான உன்னதமான நூல். இப்படிப்பட்டதொரு நூலை எனக்கு வாசிப்பதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.